கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த கிருபார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயன்பெறுவதை குறித்து கருத்தர்களை மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் அன்பானவர்களே நீங்கள் வீட்டிலிருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து சான்றிதழும் முழு வேதாம் பரிசாக பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கூட நாம் தொடர்ந்து படிக்கிற ஞானமும் பேச்சும் ஞானமுள்ள பேச்சு நீதிமொழி புத்தகத்திலிருந்து ஒரு தொடர் ஆழமான பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட அதை குறித்து தொடர்ந்து படிக்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து படித்து மீண்டும் பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் கிரேசியஸ் வேர்ட் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது அங்கேயும் நீங்கள் நிகழ்ச்சியை கண்டு மீண்டும் கேட்டு மனல் அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபெல்ல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் கஞ்சர்ஸின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் பிரிய மாணவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே ஞானம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து படித்து கொண்டே வருகிறோம் இன்றைய நாளிலும் கூட ஞானமும் பேச்சும் ஞானமும் சொற்களும் ஞானமும் வார்த்தையும் வார்த்தை பேச்சு சொற்களை பற்றிய பொதுவான ஞானம் நீதிமொழிகளில் கர்த்தர் சொல்லுகிற ஞானமும் எப்படிப்பட்ட பேச்சாக அது இருக்கிறது எப்படிப்பட்ட பேச்சு எப்படிப்பட்ட ஞானத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப ஞான நிறைந்தவங்க தேவையில்லாமல் பேச மாட்டாங்க பேச்சை குறைப்பாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க பேச்சை குறைப்பீர் பெருக்கு வீர் உழைப்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசாதிருக்கிற மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது இந்த நீதிமொழிகளுடைய போதனைகளை இந்த பேச்சு சொற்கள் வார்த்தைகள் சம்பந்தமாக ஒரு நான்கு பிரிவாக பிரித்தா நாம் அதை ஆராய்ச்சி பண்ண அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அளவு நாம் படிப்போம் மற்றபடி உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கறனால நீங்களும் இந்த நான்கு பிரிவின் கீழே நீதிமொழிகளிலே பேச்சை பற்றி சொற்களைப் பற்றி வார்த்தைகளைப் பற்றி தியானம் செய்ய உங்களை அன்போடு நான் ஊக்கப்படுத்துகிறேன் சொற்கள் கேரக்டரை தன்மையை குறித்து அடையாளப்படுத்துகிறது வார்த்தையை பொறுத்து ஆள் யார் அவங்க குணம் என்னான்னு கண்டுபிடிச்சார் பேச்சு என்ற சொற்கள் அழிவுகரமான காரியங்களுக்கு பயன்படும் நல்லா இருந்திருக்கும் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு புண்ணியமாக வந்திருப்பாங்க அந்த ரெண்டு புண்ணியமானு சேர்ந்து அந்த ஊர் நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு தமாசு பண்ணுவாங்க அப்போ நல்லா இருந்த ஒரு குடும்பத்தில் நல்லா இருந்த நட்புக்குள்ள பிரிவினையோ அழிவோ பிரச்சனைகளோ வருவதற்கு காரணம் பேச்சு சொற்கள் என்ற ஒரு காரியம் மூன்றாவது பேச்சின் சொற்களின் இது ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கும் பயன்படும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சொல்றது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லுகிறது அது ஏற்ற வேளையில் சொல்கிற ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் நான்காவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அமைதியாக இருப்பது அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த நான்கு வகையில் இதை நாம் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகத்திலிருந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக சொற்கள் குணத்தை குறிப்பிடுகிறது சொற்கள் என்பது வார்த்தைகள் என்பது பேச்சு என்பது இதயத்தினுடைய காற்றழுத்த மானியை போன்றது அது பேச்சினுடைய நோக்கத்தை சொல்லுகிறது நான் உன்னிடம் இப்படி எதிர்பார்க்கிறேன் இப்படி எதிர்பார்க்கவில்லை நீ எனக்கு இப்படி செய்ய வேண்டும் நீ எனக்கு இதை செய்யவில்லை என்பதை சொற்களின் மூலமாக நாம் பேசுகிறோம் பொதுவாக இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பரிணாம கொள்கைக்காரர்கள் சொல்லுவாங்க பரிணாம கொள்கைக்காரருடைய கொள்கைக்கும் பைபிளுக்கும் வித்தியாசமாக இருக்குது மனிதன் முற்காலத்தில் வாழ்ந்தான் கற்காலத்தில் வாழ்ந்தான் அப்புறம் கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்தான் இப்படி மனுஷனை பற்றி பேசுவார்கள் அப்போ அந்த முற்காலத்தில் வாழ்ந்தவன் சைன் லாங்குவேஜ் தான் பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறானது சைன் லாங்குவேஜெலாம் ஒன்றும் பயன்படுத்தலை அடையாளங்களை பயன்படுத்தினார்கள் அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் பேசினார்கள் ஏன்னா நீங்கள் பைபிளை நம்புகிறவங்களானா பைபிள் சொல்லுது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார் ஆதாமை படைத்தவர் கூட்டிகிட்டு போய் மிருகங்களை காட்டுறாரு அவன் ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர் வைத்தானோ அந்த பேர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்போ தேவன் பேசினதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் கத்தர் பேசுனதை அவன் பேர் வைக்கிறான் அப்போ அவனால பேச முடிந்தது முற்காலத்தை ஒத்துக்கிறேன் கற்காலத்தை ஒத்துக்கிறேன் இரும்பு காலங்களை ஒத்துக்கொள்ளுகிறேன் இப்பொழுது கம்ப்யூட்டர் காலம் என்பதெல்லாம் சரிதான் ஆனால் ஆதி காலத்து மனிதனுக்கு பேச்சு வராது அப்படின்றது ஒரு சரியான பைபிளுக்கு ஒவ்வாமை என்பதை என் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் சரி இந்த அடையாள குறிக்களை பயன்படுத்தினார்கள் அது உண்மைதான் ஏன்னா அவங்க வாழ்ந்தாங்க இடம் பிரயாணம் பண்ணாங்க முதல்ல கொஞ்சம் பேர் போனாங்க பின்னாடி வந்தாங்க இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி அவங்க வருவதற்கு இன்றைக்கி கூகுள் மேப்பை விட அவங்க அருமையான மேப் கண்டுபிடிச்சிருக்காங்க செய்திகளை சேகரித்திருக்காங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு வட்டமாக போட்டு வச்சுருந்தா இதுக்கு பக்கத்தில் தண்ணி இருக்குது ஒரு இடத்துல அம்பு மாதிரி போட்டு வச்சுருந்தா இது நேராக போ ஸோ அந்த மாதிரி அடையாளங்கள் தான் பயன்படுத்து ஒழிய மனிதன் ஆ துவக்கத்தில் பேச முடியாத இருந்தான் அந்த ஊமையாக இருந்தான்னு ஏன் சொல்ல வேண்டியது வருதுன்னா மனிதன் விலங்கிலிருந்து வந்தான்னு அவங்க சொல்கிறப்ப அதை அவங்க பயன்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்குது அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் மற்றபடி பயப்படைய கவனிப்போம் சரி சொற்கள் இதயத்தினுடைய நோக்கத்தை நம்முடைய மனதை அது அடையாளப்படுத்துகிறது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது சொற்கள் அதனால கவனமா இருக்கணும் யார் முட்டாளு யார் புத்திசாலின்னு ஈஸியா நாம பிரித்து விடலாம் அவர்களுடைய பேச்சை வைத்து செயலை கூட ரெண்டாவது கொண்டு போகலாம் முதல்ல பேச்சிலேயே கண்டுபிடித்து விடலாம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்குடைய மனம் அற்ப விலையும் பெறாது இந்த வசனத்தை நல்லா கவனிங்க நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அப்ப அதனுடைய வேல்யூ துன்மார்களுடைய மனம் அற்ப விலையும் பெறாது நிறைய பேசுவாங்க குழப்பம் பண்ணிடுவாங்க தானும் குழம்பிடுவாங்க சில பேரை நண்பராக வைத்திருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேரை நண்பராக வைத்திருக்கறனால காலமெல்லாம் தலைவலி காரணம் வாய் தான் ஓயாமல் சண்டை போடுகிறவளோடைய ஒரு வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும் அந்த வீட்டு மூளையில் குடியிருப்பது உத்தமம் போய் தொங்கிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறது காரணம் என்னென்னா தேவையில்லாத பேச்சுக்கள் சந்தேகப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற செய்திகள் எல்லாம் சந்தேகத்தை வளர்த்து கொள்ள ரொம்ப உதவியா இருக்கும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் சரி அப்ப நன்றாக நாம் நினைவில் கொள்வோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் அளப்புகிற மூடனோ விழுவான் ஏதாவது ஒரு சட்ட திட்டம் நம்ம சொல்கிறோன்னு வைத்துக் பெற்றாரோ ஒரு முதலாளியோ ஒரு வேலைக்காரரோ ஏதோ ஒன்று சொல்றோம் நாம் சொல்லுகிற ஒழுங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்டுன்னு வாங்க தமிழ்னா அதை மறுத்து பேசுவது நீங்கள் சொல்கிறது ஆகாது நீங்கள் சொல்கிறது நடக்காது அப்படின்னு பேசுகிற எல்லாரும் என்னான்னா இது அளப்புகிற வாய் அதாவது தன்ன புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்கு உடனுக்குடனே பதில் சொல் ஸோ இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பொல்லாத பேச்சு ஒருவரிடத்துலேருந்து வருகிறது என்றால் வேறு ஒன்றுமே இல்லை ஊரே சேர்ந்து உலகமே சேர்ந்து ஒரு காரியத்துக்காக வருத்தப்படுங்க ஆனால் அதை ஒரு நபர் வந்து என்ன சொல்லுவார் அதனால் என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் மனதில் இருக்கிற எண்ணம் நமக்கு புரிந்துவிடும் பொல்லாத பேச்சு ஒரு தீய இருதயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது நீதிமொழிகள் அதிகாரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்குடைய வாயோ தீமைகளை குப்பளிக்கும் நான் முதல்ல உங்களுக்கு நினைவுபடுத்தின சொல்லு பேச்சு வார்த்தைகள் பயப்படுறவங்க எப்படி இருக்கணும் நான் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிவிட்டேன் அவங்க நல்லவங்க எதுவுமே மனசுக்குள்ளே மூடி வச்சிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படிப்பட்டவங்களை பைபிள் பாராட்டலை அப்படிப்பட்ட ஒரு குணத்தை முதல்ல நம்மளை மா மாற்றுவோம் கேள்விக்கு பதில் சொல்ல ஏன்னா பைபிள் சொல்லிச்சு உள்ளதே உள்ளதென்றும் இல்லாதே இல்லாதென்று சொல்லுங்கள் அதுக்கு மிஞ்சினது பாவம் அப்போ கேட்டால் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிவிடுவோம் நாம் கேட்காம இல்லை ஒரே ஒரு கேள்வி கேட்டால் என்னென்னா பேசுகிறோம் அப்படின்னா அது நல்லதல்ல துன்மார்களுடைய வாய் தீமையை கொப்பளிக்கும் நீதிமானுடைய மனம் பதில் யோசிக்கும் கடவுள் எந்த வகையான தனித்துவமான மற்றும் தார்மீக குணங்களுடைய தன்மையை நம்மிடத்திலே விரும்புகிறார் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயே நலம் இனிமையாக பேச வேண்டும் புத்திசாலித்தனமாக பேச வேண்டும் எல்லாருமே குழந்தைங்க பேசுகிறத ரசிப்போம் ஆனால் அழகா இனிமையாக பேசுகிற குழந்தையும் புத்திசாலித்தனமாக பேசுகிற குழந்தையின் மீது நம்ம எல்லாருடைய கவனம் திரும்பும் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிற பிள்ளை மேலே அது குழந்தையாக இருந்தாலும் நம்ம சந்தோஷப்பட மாட்டோம் கவனிச்சிங்களா இன்னும் இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாங்க சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு ஏழைகளையோ தங்களை ஒசத்தின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள மட்டமாக இருக்கிறவங்களையோ வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க மரியாதை கெட்டுத்தனமாக பேசுவாங்க அதை மற்றவங்களும் ரசிப்பாங்க நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் எத்தனையோ பிரபலியங்கள் குழந்த பிள்ளைகளில் சுற்றி இருக்கிறவங்கள வயசில் பெரியவங்களை கண்டபடி பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வளர்ந்து வந்து சமுதாயத்தில் பெரியவங்களாக இருக்கிறப்ப படாத பாடுபடுறாங்க ஸோ பேச்சுக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கு குறிப்பாக பெற்றார் பிள்ளைகள் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற விஷயத்தில் பட்டு நாலு பேருக்கு முன்னாடி அடிங்கன்னு சொல்லலை பிள்ளைகளை உடனே சரி வா அப்படின்னு கவனத்தை திருப்பி அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்கள் நீதிமொழிகள் பெரும்பாலும் கெட்ட முட்டாள்தனமான தன்மையை விலக்கி சொல்லுகிறது இதன் மூலமாக நல்ல புத்திசாலித்தனமான தன்மை நமக்குள்ளே வரையறுக்கப்பட்டு வளர்வதற்கு அது ஊக்குவிக்கிறது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனம் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்ற மற்றவர்களுடைய கை துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே போய் இப்போ நான் விளக்க சொல்ல வரல நீதிமொழியில் என்ன பார்க்குறோன்னா எது துன்மார்க்கமான தீமையான அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள் செயல்கள் அப்போ இவைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா இதற்கு எதிர்த்து செயல இனிமையான நல்ல பரிசுத்தமான வார்த்தைகள் உங்களிடத்திலேருந்து வரும் பொழுது அந்த இடம் நன்றாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் மேட்டிமையான கண் பார்வையிலேயே எவ்வளவு அந்த ஒரு இது தெரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்வையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது பாருங்கள் அவ்வளவுதான் ஸோ அந்த பார்க்கின்ற பார்வையை எப்படி பயிற்சி பண்ணணும் ஒன்றும் இல்லை கண்ணெல்லாம் போய் ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம் இதயத்தை ட்ரைனிங் கொடுத்தா போதும் சிந்தனை ட்ரைனிங் கொடுத்தா போதும் மனசை பயிற்சி பண்ணிட்டால் போதும் சரி இப்படி இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் பேச்சின் அழிவுகரமான பயன்பாடு நான் முதல்ல உங்களிடத்தில் சொன்னேன் சில நேரத்தில் சின்ன பேச்சோ பெரிய பேச்சோ சின்ன சொற்களோ பெரிய சொற்களோ சரி செய்ய முடியாத அளவுக்கு தீங்கு அல்லது சேதத்தை ஏற்படுத்திவிடும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி அது பயங்கரமானதை மாற்றிவிடும் சில பேர்த்து நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மலா சாதாரணமாக இருக்கிற ஒரு இடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசி அந்த சூழ்நிலையை மாற்றி அதை ஒரு பெரிய குழப்பத்தில் கொண்டு போய் பிரிவினை வரைக்கும் உண்டு பண்ணி விடுவார்கள் ஆனால் கற்றுடைய பிள்ளைகளோ நீதிமானுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாது பைபிள் தெளிவாகி பேசுகிறது யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் ஏசி ஜோம் பண்ணுறாரு நான் சொன்னதெல்லாம் இவங்கள்ட சொல்லிட்டேன்ப்பா இவங்க போய் யாருக்கு சொல்கிறாங்களோ எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்போ பைபிள் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் எல்லா மனிதர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எல்லாரும் எப்போதும் ஒத்து போகணுன்ற கட்டாயம் கிடையாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் எனக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் ஆனால் உங்களை நான் வேதனைப்படுத்தி பிரிப்பதினாலே எனக்கு நன்மை வருகிறது என்ற வேலையை செய்வேனே என்றால் நான் ஒரு இருந்து அப்படி செய்வேனே என்றால் கிறிஸ்து ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று செய்த ஜபத்தை நாம் பரிகாசம் பண்ணுகிறோம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னால் அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்யுக்கு தகப்பனுமா இருக்கிறான்னு சாத்தானை பற்றி சொல்கிற பொழுது அவன் பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறான் இயேசு உண்மைக்கும் உண்மை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார் அதனாலே ஐக்கியம் உண்டாகிறது சாத்தான் பொய்யுக்கும் பொய் உண்டாக காரணமாக இருக்கிறபடினாலே பிரிவினைகளை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பான் ஸோ அதனால் பேச்சை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறிவுறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் இது மறந்து போய்விடக் கூடாது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறம் கூறுகிறவன் வசனத்தை கொஞ்சம் பொறுமையா கவனிப்போமே பொய் பேசுவது எதையோ மறைச்சு வச்சு செய்வது நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாடு ஒரு உதாரணம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் மறையும் முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவு அப்ப இங்க பகையை மறைக்காத அப்படின்னா பகையை வெளிப்படுத்துன்னு சொல்லலை பகை வேணான்றனால தானே மறைக்கிறோம் வெளியே காட்ட வேணான்னு அப்ப அதை உள்ள வச்சுக்க வேணாம் அப்ப பகையை உள்ள வச்சுக்கிட்டே நான் பேசினேன்னா என் பேச்சு பொய்யாயிருக்கும் என் உதடு பொய்ய சொல்லும் இன்னொன்று யாரோ ஒருத்தரை பற்றி இன்னைக்கு எழுதி வச்சுக்கணும் காலங்காலமாக கேட்குறோம் எல்லாரும் ஆமாம் சொல்கிறோம் யாருமே இதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தரை பற்றி ஒருவர் வந்து நம்மகிட்ட புறணி சொன்னால் அதை கண்டுக்காத மாதிரி விருப்பம் இல்லாத மாதிரி பாயிண்ட் வாரியாக கேட்டு வச்சுக்குவோம் நல்லா கவனிங்க அடுத்தவங்கள பற்றி நம்மகிட்ட வந்து புறணி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயம் நம்மை பற்றியும் பிற இடத்துல போய் புறணி சொல்லுவார்கள் என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் அது என்கிட்ட வந்து நிறைய சொல்லுவாங்க எல்லாம் ஊ ஊன்னு கேட்டுவிட்டு அதுக்கு நான் எதாவது பதில் சொல்லுவேன் ஏன்னா என்ன செய்கிறது ஊழிய பணியில் இருக்கேன்னு சொல்கிற கேட்கணும் கடைசியில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பாதிப்பு இருந்தால் அவருக்கும் தெரியும் அவரும் அதை ஆமாம் ஆமான்னார் என்கிட்ட வந்து சொன்னாங்களே ஆமாம் ஆமான்னு சொன்னால் அதை போய் வெளியில் சொல்லிட்டு போயிடுவாங்க நான் போனேன் பார்த்தேன் பேசுனேன் இப்படி சொன்னார் அப்போ உங்களுக்கு புரிகிறதா புறங்கூறுதல் யாருக்கு குணம்னா முட்டாளினுடைய குணம் புறங்கூற வேண்டாம் புறங்கூறுவதையும் நாம் கேட்க வேண்டாம் கவனம் உள்ளவர்களாக இருப்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரார்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் ஆகிய அக்னியும் கந்தகம் எரிட கடலிலே பங்கடைவார்கள் என்றார் எளிமையா ஒரு கோடு போட்டுக்குவோம் பொய்யெல்லாம் சாத்தான்கிட்ட பிறந்து வந்து சாத்தான்கிட்ட அதை நம்பி பயிற்சி பண்ணுறவங்க சாத்தாண்டை போய் சேருவாங்க மெய்யெல்லாம் உண்மையெல்லாம் கடவுளிடத்திலிருந்து பிறந்து வந்து சத்தியம் அதை நம்பி பயிற்சி செய்கிறவர்கள் சத்தியமாகிய அந்த இறைவனோடு ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக வச்சுக்கலாம் இதில் எந்த மாதிரி அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கிறது இதை அங்கே கலக்க முடியாது அதை இங்கே கலக்க முடியாது பொய்யர்கள் அனைவரும் பத்தொன்பதாவது வசனத்தில் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடைக்கிறவனும் புத்திமான் நம்ம சொல்லுவோம் ரொம்ப பேசாத ரொம்ப பேசாத அப்படின்னு தெரியுமா அப்ப என்ன அர்த்தம் தான் சொல்லுது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாதே போ பொதுவா இதுக்கு நான் ஆமான் சொல்றேன் ஐயாவே சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறாதீங்க பொதுவா ஒரு பேச்சு உண்டு ரொம்ப சிரிச்சு குமாலம் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க கடைசியில் அழுகையில் பிரச்சனையில் வந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆ பார்த்திங்களா சிரித்தோம் பார்த்திங்களா அதனால் தான் ஒரு துக்க செய்தி வந்துருச்சு அப்படி இன்னொன்னோ தவறாக சிந்தனை மாறப்படுகிறது ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா உட்காந்து சிரித்து மகிழ்ச்சியாக ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் தொடர்ந்து பேசுகிறோன்னு வச்சுக்கங்களேன் துவக்கும் என்னமோ நல்ல சிரிப்பாக தான் இருக்கும் போக 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 ஏன்னா அந்த அந்த கூட்டம் தொடரணும்ல அது ஆளாளுக்கு ஒன்று பேச 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 நிச்சயமாக தேவையில்லாத வார்த்தைகள் வரும் அது கடைசியில் எதில் போய் விடும் பிரச்சனையில் ஓடுன்னு தான் அதை சொல்லியிருக்காங்க அதனால் சிரித்து மகிழ்ச்சியாக பேசக்கூடாதுன்னு அந்த மாதிரி எண்ணம்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீதிமொழிகள் முகஸ்துதியை முகத்துக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படிப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஐந்து பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் ரொம்ப கொடுமை அதுக்காக பாராட்ட வேணான்னு பைபிள் சொல்லலை நல்லா கவனிக்கணும் ஒருவரை பாராட்டுவது என்பது வேறு முகஸ்துதி செய்வது என்பது வேறு அதை நான் பேசினா எனக்கு பிரச்சனை அதனால் மாற்றி பேசுவது அப்போ அதுக்கு பேர் பொய் பாராட்டுவதுனா என்ன ஒருவர் என்ன செய்தார்களோ அதை அப்படியே சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துவது ஸோ பாராட்டக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை தப்பு எண்ணத்தை கலந்து இல்லாததின்மைக்கு புறம்பாக பேசுவது முகஸ்துதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே கல்லனாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசுவாய் அழிவை உண்டு பண்ணும் கவனமாக நாம் இருக்க இருக்கிறோம் நம்பிக்கை துரோகத்துக்கு சமமானதாக இருக்கிறது நீதிமொழிகளின்படி நீதிமொழிகள் பதினொன்று பதிமூன்றிலே உரங்குறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறார் அடக்க காத்துக்குவோம் வெறுப்பையும் எரிச்சலையும் ஆத்திரத்தையும் அடக்க கத்துக்கல அடுத்தவங்க செய்ததை மன்னித்து வேண்டாததை வெளியேற்றிட்டு நாம் பொறுமை காக்க வேண்டிய இடத்திலே பொறுமை காக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபது பத்தொன்பதில் தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் யார் களவாது ஃப்ரெண்டு அல்ல ஃப்ரீயா பேசுவார் அல்ல நல்ல பேசுவார் அவரோட உட்காந்து பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது போச்சு முடிஞ்சு போச்சு போச்சுவோம் வாழ்க்கை அப்படின்னு பைபிள் சொல்லுது யார்கிட்டையும் பேசுறது எங்கேயும் உட்காந்து பேசுறது ஒரு அளவோட இருக்க வேண்டும் கவனமாக இருக்கணும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி எட்டு மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் கோல் மூட்டி வேலை பார்க்க கூடாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கோல் மூட்டின்னு ஒருத்தனுக்கு பேர் கொடுத்தாங்க அன்னை தம்பி மாதிரிலாம் சேர்ந்து அவன் அவன் கோலெல்லாம் மூட்டலை என்னதோ அதை போய் சொன்னான் கோல் மூட்டுவது அப்படின்றது என்னான்னா ஒன்றை ரெண்டாக மாற்றி கூட கொஞ்சம் காய் கால் தலையெல்லாம் சேர்த்து சொல்லுகிற காரியம் ஒரு பெற்றார் பிள்ளைகளிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டால் அதை சொல்லுவதற்கு பேர் என்ன இல்லை கோல் மூட்டுவதில்லை பட் என்னாதான் இருந்தாலும் கோல் மூட்டுறோம் அப்படின்னு நினச்சதுனால கடைசிலாக தான் அவன் ஜீவனுக்கே என்னவாய் வந்து சேர்ந்தது சவாலாய் வந்து சேர்ந்தது கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்மளை பற்றி ரொம்ப உயர்த்தி பெருமையாக பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க என்னுடைய இத்தனை வயது காலத்தில் என்னுடைய ஊழிய வாழ்க்கை அனுபவத்தில் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு ஒட்டி வருகிறது என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் என் செய்தியவோ நான் செஞ்சதையோ ரொம்ப பாராட்டின மக்களை விட அதை கண்டுக்காமல் விட்டவங்க ஒரு அளவோடு இருந்தவங்க கடைசி வரைக்கும் ஊழியத்தில் என்னோட தோல் கொடுத்து வந்திருக்கிறாங்க அதனால் பாராட்ட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாரும் மனுஷந்தானே ஒருத்தர் செய்கிறத பாராட்டணும் இங்கே ஒன்று பாராட்டிட்டு போய் பின்னாடி ஒன்று பேசுகிற மாதிரி மக்கள் மாறுவார்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து ஒன்பது நீ உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பேச்சு விஷயத்தில் யார்கிட்ட எதை பற்றி நாம் பேசுகிறோன்றதுல கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் பத்தாவது வசனம் மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பெரிய ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரனை பற்றி போய் குறை சொல்லாதீங்க அது நிச்சயமா பெரிய பிரச்சனையில் போய் மாறும் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் முன்பு ஒரு முறை நான் தொலைக்காட்சி செய்தியிலே நான் இதை சொன்னேன் திரும்பி ஒரு முறை இப்போ இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் பிள்ளைகளுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை குறை சொல்லி பேசாதீங்க பிள்ளைகள் உங்களை வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி கணவனை பிள்ளைகளுக்கு முன்பாக மனைவி அவன் குற்றத்தை சொல்லி பேசாதே மனைவியை நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறத பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்யாதேயுங்கள் என்ன தான் நீ சூப்பர் அப்பாவாக இருந்தாலும் தியாகத்தின் நம்பர் ஒன்றாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய முதல் பாசம் நூற்றுக்கு நூறு அம்மா தான் அந்த தாயை எவனொருவன் பழித்தாலும் குறை சொன்னாலும் அது பெற்ற அப்பாவே இருந்தாலும் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்காத அப்பா வந்து எப்பயுமே மரட்டிய காலந்தல் ஆள் ஆம்பளை இல்லை இந்த ஆம்பளைத்தானம் இருக்கும்ல அதனால பிள்ளைங்க அடங்கி இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் பிள்ளைகள் ரொம்ப விலகி போவதற்கேது உண்டு கவனமாக இருங்க அதே மாதிரி சொல்லுகிறேன் நீங்கள் யாரானாலும் பிறருடைய பிள்ளைகளை போய் அவங்க அப்பா அம்மாட்ட தேவையில்லாமல் குறை சொல்லி திட்டாதீங்க கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யாரை பற்றி என் பிள்ளை இப்படி என் பையன் இப்படி இதை பண்ணிருச்சு அதை பண்ணிருச்சுன்னு செய்து பொறுமையாக கேளுங்க அப்படிங்களா ஆமாம்மா நான் கூட பார்த்தேன் ஆமாம்மா நான் கூட கேள்விப்பட்டேன் முடிஞ்சது கதை எல்லாம் அவங்க அதாவது என்னென்னா நம்மகிட்ட நட்பு தேடி வராங்க அவ்வளோதான் அவங்க மனசில் இருக்கிறத நம்மகிட்ட வெளிப்படுத்திட்டு போகிறாங்க நீங்கள் கவனிச்சிட்டே இருங்களேன் எந்த கவுன்சிலிங்குமே நீங்கள் கவனிக்கல முடியலைன்னு யாருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்க போகிறோமோ அவங்கள பேச விடுங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் பேச விட்டிங்கன்னா அவங்களையே கேள்வி கேட்டு கடைசியில் அவங்களே பதில் சொல்லி நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுல்ல அப்படி சரி சரி இனிமேல் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் இடையில பிள்ளைகளை பற்றி பேச வேண்டாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபது தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இந்த ஞானத்தை பற்றி இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்துப்படுத்துவோமாக விரையில்லாமல் நெருப்பு அதையும் கோல் சொல்லுகிறோம் இல்லாமல் சண்டை அடங்கும் ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அங்கே கோல் மூட்டின யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அது புருஷம் கொண்டாட்டி சண்டையாக இருந்தாலும் சரி கர்த்தர் தாமே நம்முடைய வார்த்தைகளை சொற்களை பேச்சை அவருடைய வசனத்தின்படி நாம் நிதானமாய் பயன்படுத்த நமக்கு ஞானம் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு எந்த வயதானாலும் நம் பேச்சில் கவனமாக இருக்கிற ஞானத்தை நீதிமொழிகள் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் எங்களை நேசிக்கிற பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் பேச்சிலே நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் முகஸ்துதி போன்றவைகளை விட பொய் பேசுவதை விட புறணி பேசுவதை விட சத்தியத்தை உண்மையை பேசுவது சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குவது எங்கள் பேச்சு நாளை வர வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இதெல்லாம் எங்களுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்னாடி போய் நிற்க போது நாங்கள் பெறப்போற பரிசை இழக்கிறதற்கு இது காரணமாயிரும் என்ற பயத்தோடு இதில் நாங்கள் இருக்க எங்களை மீண்டும் ஒரு விசை மனந்திரும்ப வைக்கின்ற ஆவியை கட்டளையிட வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் அன்பான நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் நீதிமொழியில் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது அவசனம் சொற்களின் மிகுதி எதை உண்டாக்கும் என்கிறது கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழியில் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது அவசனத்தின்படி சொற்களின் மிகுதி அதாவது நிறைய பேசுறது சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது எதை உண்டாக்கும் என்கிறது இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் தேவன் தாமே நம்முடைய பேச்சு ஞானமுள்ளவர்களை போல நான் பேச எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் நமக்கு தந்தருள்வாராக பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் அன்பு நேர்களே நீங்கள் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம்

பூஜ்ஜியம் ஒன்று ஆறு